ஹாய் ஹா என்களுக்கு சேனல் விகாஷ் இப்போ சேனலில் பார்க்குறது ரெகுலேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் இருக்கிற ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பாஸ் இசியின் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இதை மட்டும் படித்தால் போதும் எளிதாக பாஸ் ஆகலாம் பாஸ் பாஸ்ஈசியின் இமெக் இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் தோனவிகாஷ் வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் இசி டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெகுலேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் இருக்கிற ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான சப்ஜெக்ட் ஒரு நீ அடுத்த லெவலுக்கு டிசைன் படிக்கணும் அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் தெரியாமல் மெக்கானிக் இன்ஜினியரில் எந்த டிசைன் பண்ண முடியாது ஸோ டிசைனோட ஒரு பேசிக்கே வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் தான் ஸோ அப்படி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தான் நம்ம வந்து என்ன செய்வோன்னா நீங்கள் இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்க்க போகிறோம் இந்த சப்ஜெக்ட் மெக்கானிக் இன்ஜினியரிங்கில் செகண்ட் இயரில் தேர்ட் எசமில் இருக்குது இந்த டாபிக்ஸ் வந்து பார்த்தோன்னா நானும் அப்புறம் இமானுவேல் சார் ரெண்டு பேர் சேர்ந்து ரெடி பண்ணோம் ஸோ இமானுவேல் சார் சஜஷன் நிறையா கொடுத்தாங்க ஸோ சாரோட ஹெல்ப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவரோட சஜஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்ஸ் இமானுவல் சார் ஸோ யூனிட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஸ்டாடிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகளில் நம்ம ரெண்டு ஆஃப் வெயிட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன அப்படின்னா finding the resultant of concurrent forces acting on a particle. ஒரு பார்ட்டிக்கலில் concurrent ஃபோர்ஸ் மட்டும் இந்த மாதிரி காமிச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கொஷ்டின் இருக்கும் இந்த மாதிரி கொஷின் இருந்து அவங்க ரெசிலன்ட் ஃபோர்ஸ் கண்டபடிக்க சொன்னாங்க அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் கேட்பாங்க செகண்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஃபைண்டிங் த அன்னோன் ஃபோர்ஸ் இந்த சிஸ்டம் வென் த பார்ட்டிகல் இஸ்இன் ஈக்யூரியம் த பார்ட்டிகல் ஈக்குவிடியமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிஷன் ரெண்டு கண்டிஷன் எல்லாம் யாருச்சுக்கணும் சம்மேஷன் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ கொடு எக்ஸில் ஆக்டா எல்லா ஃபோர் ஜீரோ உயில் ஆக்டா எல்லா ஃபோர் ஜீரோ அதில் அசம்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு புக்கில் ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க நம்ம வீடியோஸ் இந்த இன்ஜினியர் மெக்கானிக்ஸ்க்கு நம்ம அஞ்சு யூனிட் வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் ஃப்ரீயாக அவைல் பண்ணிக்கலாம் அதோடய ப்ளேலிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா வீடியோலாம் பார்க்கலாம் ரைட் சைடில் வந்து போச்சுன்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸில் அப்போ எடுப்போனால் பாசிட்டிவ் நீங்கள் எடுக்கலாம் இந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு நீங்கள் சால்வ் பண்ணுறதா பண்ணிக்கலாம் இது வந்து யூனிட் ஒனில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஆஃப் இது இல்லாமல் அடிஷனில் என்ன படிக்கலாம் அப்படின்னா பார்ட்டிக்கல் இன் ஸ்பேஸ் இந்த டாபிக் படிக்கலாம் சில சமயங்களில் இந்த ஸ்பேஸ் ப்ராப்ளம் கூட கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த டாபிக் இல்லாமல் ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக் நல்லா கவர் பண்ணிவிட்டு தேர்டாக நீங்கள் ஸ்பேஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம் அடுத்து செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஈக்லிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸ் இதில் பார்த்தோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் அப்போட்டிய பாயிண்ட்லேருந்து ஒரு ஃபோர் மார்க் வரைக்கும் கொஷின்ஸ் கேட்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இப்போ பாயிண்ட் பீல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்கலாம் ஒரு ஃபோர்லேருந்து சிக்ஸ் மேக்ஸிமம் சிக்ஸ் மார்க் வரைக்கும் கொஷின் கேட்க முடியுது இல்லை அடுத்து மொமெண்ட் ஆஃப் ஏ கப்பிள் கப்பிள் மட்டும் கேட்கறதுனால இதே மாதிரி ஒரு ஃபோர் டு சிக்ஸ் மார்க் வரைக்கும் கேட்கலாம் அடுத்து சப்போர்ட்ஸ் அண்ட் ரியாக்ஷன் சொல்லும்போது நீங்கள் பார்த்த மொமெண்ட் கப்பில் எல்லாமே வந்து உள்ளே வந்துடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மொமெண்ட் யூஸ் பண்ணி தான் இதை சால்வ் பண்ணியிருப்போம் ஸோ அந்த எப்படி லோட்ஸ்லாம் ஆக்ட் ஆகும் இல்லையா ஒவ்வொரு பாயிண்ட் வச்சு மொமெண்ட்ஸ் சால்வ் பண்ணியிருப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாம் சப்போர்ட்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸில் வரும் ஒரு பின் ஜாயின்ட் இருக்குது ஒரு ரோலர் ரோலர் சப்போர்ட் இருக்குது ஒரு பின் சின் சப்போர்ட் ரோலர் சப்போர்ட்லாம் எப்படி சப்போர்ட் ஒரு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுருக்கணும் இதில் வந்து சிம்பிளாக இருக்குது இதே வேறு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீமில் வந்து ஒரு பின் சப்போர்ட் இருக்கு ரோலர் சப்போர்ட் இருக்குது ஒரு யூடிஎல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஒரு யூவிஎல் ஆக்ட் ஆகுது ஒரு கப்பல் இருக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் லோட் இருக்கு எல்லா ஃபோர்ஸும் இருக்கிற மாதிரி கேட்கலாம் இது ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின் இது இல்லாமல் வந்து இங்கே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சப்போர்ட்ஸ் ஒரு ரியாக்ஷன்லேயே பீம் தான் இருக்கும் மேலே பார்த்தோம் இல்லையா ரெண்டு ரெண்டு பார்த்தோம் இல்லையா ரெண்டுமே பீம் தான் இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறேன் அப்படிலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு க்ரெயின் வச்சாலுமே எதுவுமே என்ன தான் சப்போர்ட்ஸ் தான் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த வந்து ஒரு பின் சப்போர்ட் அப்புறம் இங்கே வந்து ஒரு நோ சப்போர்ட் இருக்கு ரோலர் சப்போர்ட் மாதிரி தான் இங்கே இருக்குது சரிங்களா இவ்வளோ தான் வந்து நம்ம இதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த இந்த வீடியோ இந்த மாதிரி காமிக்கிறது என்ன அப்படின்னா இது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இதே ப்ராப்ளம் கேட்பாங்கன்னா சொல்ல முடியாது சரிங்களா இது மாதிரி ப்ராப்ளம் இங்கே ஐடியா இல்லாததுக்கும் ஐடியா கொடுக்குறதுக்கு தான் இந்த வீடியோ வந்து இந்த சாம்பிள்லாம் காமிச்சிட்ருக்கேன் இப்போ நீங்கள் மேலே இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கேட் கொஸ்டில் கேட்குறாங்க கேட் கொஷின் இதே கொஷின் கேட்டால் ரெண்டு மார்க் கொஷனில் கேட்குறாங்க கேட்டில் அதே மாதிரி இந்ததும் பார்த்தீங்கன்னா கேட் கொஸ்டினில் கேட்குறாங்க நம்ம யூனிவர்ஸ் எக்ஸாமினேஷனில் உட்கா கேட்டுக்காங்க அடுத்து காமன் டூ யூனிட் ஒன் அண்ட் டூ இது பார்த்திங்கன்னா ஜென்ரலாக யூனிட் ஒன்லையும் கேட்கலாம் டூலையும் கேட்கலாம் இது ஒரு காமன் ப்ராப்ளம் அப்போ வந்து என்ன கேட்கலாம் ஒரு மாதிரி வெசலில் ஒரு டூ பால் இருக்குது த்ரீ பால் இருக்குது டூ பால் இது மாதிரி வந்து ஒரு பால் கூட கேட்கலாம் ஒரு வெசலுக்குள்ளே ஒரு பால் மூட வச்சுட்டு ரியாக்ஷன்ஸ் சால்வ் பண்ண சொல்லலாம் இந்த மாதிரி கூட ப்ராப்ளம்ஸ் வரலாம் இல்லை ரெண்டு பால் வச்சு கூட ப்ராப்ளம் வரலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சு ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம் அப்புறம் வந்து என்ன கேட்கலாம்னா ஜஸ்ட் அபவுட் டு மூவ் ரோல் டேர்ன் ஸ்லைட் இதுமாதிரி கேட்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பால் இருக்குது இந்த பாலில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு டையாக இருக்குது சீன்ற பாயிண்ட்டில் பீன்ற ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க புள்ளிங் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க இது அப்போ நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்கும் என்ன ஆகும்னா இந்த பால் வந்து இந்த கார்னரில் ரோல் ஆகி போகும் அப்போ ஜஸ்ட் அபவுட் ரோல் அப்படின்னா ரோல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஏன்ற பாயிண்ட்டில் ரியாக்ஷன் இருக்காது அதான் என் கான்செப்ட் ஏன்ற பாயிண்ட்டில் வந்து ஜி ஃபிப்ளம் என்ன வாங்கினாங்கன்னா ஒரு பால் போட்டு இங்கேயே ரியாக்ஷன் போட்டுருவாங்க ஜஸ்ட் அபவுட் ரோல்னா இந்த பா பால் வந்து பீலி பட்டு மூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ இங்கே இந்த பால் டச் ஆகலை அப்போ ஒரு இங்கே ரியாக்ஷன் இருக்காது அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்ணணும் சரிங்களா இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இது யூனிட் ஒன் யூனிட் டூவெல கேட்கலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் ஃபைனலாக பார்த்துக்குங்க இது கம்பல்சரி இதுவும் பார்த்துருக்கணும் நீங்கள் எந்த டாபிக் படித்தாலும் சரி அதை அடிஷனலாக இதுவும் படிச்சுக்கணும் இது இல்லாமல் ஒரு ஆப்ஷனலாக இல்லை நீங்கள் அடிஷனலாக படிக்க விரும்பப்பட்டீங்க அப்படின்னா ரிஜிட் பாடிஸ் இன் ஸ்பேஸை பார்க்கலாம் யூனிட் ஒனில் நீங்கள் பார்த்தது வந்து பார்ட்டிகல் இன் ஸ்பேஸ் இது யூனிட் டூவில் நீங்கள் பார்க்குறது ரிஜிட் பாடி இன் ஸ்பேஸ் சரிங்களா ஸ்பேஸ் ப்ராப்ளம் வந்து வேணாம்னு சொல்லி மொத்தம் ஒதுக்கிற வேணாம் சில சமயங்களில் பார்ட் ரெண்டுமே ஸ்பேஸ் கேட்குறாங்க அல்லலாம் யூனிட் டூவிலையே வந்து ரெகுலராக போதே விட ஒரு ஆஃப் வந்து கேட்டுட்டு இன்னொரு ஆஃப் வந்து ஸ்பேஸ்க்கு பழம் கேட்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது யூனிட் த்ரீ டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபோர்ஸஸ் இதில் நம்ம ஈஸியான டாபிக் ஒரு ஆஃப் சென்ட்ராய்டு இருக்கும் இன்னொரு ஆஃப் மவுண்ட் ஆஃப் எனர்ஜியாக இருக்கும் ஸோ சென்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் நிறையா ஷேப்ஸ் இருக்குது நம்ம இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சென்ட்ராய்டில் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் சர்க்கிள் செமி சர்க்கிள் குவார்ட்டர் சர்க்கிள் ட்ரையாங்கிள் படிச்சுட்டு அப்புறம் காம்போசிட் ஷேப்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணணுன்றதை பற்றி படிச்சுக்கணும் ஒரு ஸ்கொயரும் இல்லை ஒரு சர்க்கிளும் ஒரே இதில் காம்பவுண்ட்லேருந்து எப்படி சால்வ் பண்ணுறது எப்படி ஆக்சிஸ்ல ரெஃப்ரென்ஸ் எடுக்கிறதுலாம் தெரிஞ்சுருக்கணும் வேறு என்ன படிக்கணும் அப்படின்னா ஐ செக்ஷன் டி சிஜர் செக்ஷன் நிறையா இருக்குது சி செக்ஷன் நிறையா இருக்கு இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் படிக்கிறேன் அப்படின்னா கம்பல்சரி பார்த்துக்குங்க நான் ஐஎன்டி தான் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அது உமெண்ட் ஆஃப் ஃபினேஷியலாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரெக்டாங்கிள் சர்க்கிள் செமி சர்க்கிள் கவார்டர் சர்க்கிள் ட்ரைங்கல் அதே தான் மேலே எல்லாம் அதே அதேதான் அப்புறம் காம்போசிட் ஷேப்ஸ் வந்தாலும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கங்க அப்புறம் ஐஸ் ஐடிசி இசட் நிறைய செக்ஷன் இருக்குது இதுலையும் நீங்கள் ஐஎன்டி செக்ஷன் நல்லா பார்த்துங்க இது ஒரு ரிப்பீட்டாக கேட்குற ரிப்பீட்டடாக ஐஎன்டி கேட்குறாங்க அது அடிஷனாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா எலிப்ஸ் பேரபோலா கியூபிக்கர் இதுமாதிரி ஏதாச்சும் அடிஷனில் இருந்தால் அதை பார்த்துக்குங்க ஒரு வேலை ரொம்ப காம்ப்டீட்டாக கேட்கணும் அப்படின்னா இதுக்குள்ளேருந்து இந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒரு உள்ள இன்செர்ட் பண்ணி விட்டுடலாம் அடுத்து டெரிவேஷன் சில சமயங்களில் கேட்குறாங்க அதனால் எல்லாம் படித்து டைம் இருந்துச்சு அப்படின்னா டெரிவேஷனும் பார்த்துக்குங்க யூனிட் ஃபோர் வந்து பார்த்தோம்னா ஃப்ரிக்ஷன் இந்த ஃப்ரிக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் அண்ட் கைனமேட்டிக் ஃப்ரிக்ஷன் இந்த ஃப்ரிக்ஷனில் வந்து நம்ம எப்படி கேட்கலாம் அந்த ஒரு ப்ராடக்டில் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் போது அந்த ப்ராடக்ட் வந்து ஈக்லிபிரியமாக சரி இந்த ரிசல்டன்ட் ஃபோர் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஈக்வரியமாக இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன்று அந்த ஈக்குவிலிட்டி இருக்கா இல்லையான்னு கேட்குறது வந்து ரெண்டு இதில் கேட்கலாம் ஒன்று வந்து ஆப்ஜெக்ட் ஃபேட் சர்ஃபேஸில் இருக்கும்போது கேட்கலாம் இல்லை ஆப்ஜெக்ட் இன்ட்ரீன் சர்ஃபேஸில் இருக்கும்போது கேட்கலாம் ஸோ ரெண்டுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் தேர்ட் வந்து மினிமம் ஃபோர்ஸ் ரெக்வை டு ஆப்ஜெக்ட் அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் இம்பெண்டிங் மோஷன் என்ன அப்படின்றத பற்றி கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக் அனிமி ஃப்ரிக்ஷனில் ப்ராப்ளம் வரலாம் அடுத்து அப்ளிகேஷன் வேண்டாம் போனோம் அப்படின்னா வெட்ஜி ஃப்ரிக்ஷன் வந்து ப்ராப்ளம் வரலாம் லேடர் ஃபிரிக்ஷன் வந்து வரலாம் ரோ ஃப்ரிக்ஷன் சிலபஸில் கிடையாது இருந்தாலும் பார்ட் சீல வந்து ஃப்ரிக்ஷன் டாப்பிக்னு போகிறனால அவங்க இந்த ரோப் ஃப்ரிக்ஷனை கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது கண்டிப்பாக கேட்பான்னு சொல்ல முடியாது சில சமயங்களில் ரோப் கேட்டாலுமே நம்ம அவுட் ஆஃப் செலவு சொல்ல முடியாது ஏன்னா ஃபிரிக்ஷன் வந்தாலே இந்த ரோப்பும் கண்டிப்பாக இதில் இருக்கும் சரிங்களா அதனால் இது ஃபைனல் ஆப்ஷனாக ரோப் வச்சுக்குங்க இந்த டாப்பிக்கில் எது இம்பார்டண்டாக படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீ வெட்ஜ் ஃபிக்ஷன் படிக்கணும் ஃபர்ஸ்ட்டு நீ வெட்ஜ் ஃபிக்ஷன் கம்பல்சரி படிச்சே ஆகணும் வெட்ஜு ஃபிக்ஷன் எல்லாரும் பழமே இருக்காது இந்த வெட்ஜு ஃபிக்ஷன் படிச்சுட்டு ஸ்டார்டிங் கைண்ட் ஃபிரிக்ஷன் லேடர் ஃபிரிக்ஷன் ரெண்டு டாப்பிக்கில் ஏதாச்சும் ஒரு டாபிக் படிச்சுங்க அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு டாப்பிக்னா இன்னும் நல்லா பார்த்துக்குங்க இந்த மூணு டாப்பிக்கில் ரெண்டு டாபிக் கம்பல்சரி படிக்கணும் அந்த ரெண்டு டாப்பிக்கில் கம்பல்சரி வெஜ்ஜு ஃபிக்ஷன் ஒன்று இருக்கணும் இந்த வெஜ்ஜு ஃபிக்ஷன் கம்பல்சரி படிக்கணும் இது இல்லாமல் மிச்சம் ரெண்டு டாப்பிகளில் ஒரு ஒரு டாப்பிக் ஆப்ஷன் எடுத்துக்கங்க ஒரு டாப்பிக் சாய்ஸ் விட்டாலும் சரி இல்லை ஃபைனாக நீங்கள் படித்தாலும் சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்து யூனிட் ஃபைவ் யூனிட் ஃபைவை பொறுத்த வரைக்கும் எந்த டாபிக் கரெக்டாக எக்ஸாக்டாக கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னால் டாபிக்ஸ் நிறைய இருக்குது யூனிட் ஃபைவோட ஹெட்டிங் வந்து டைனாமிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இதில் ரெக்டிலினிய மோஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கர்விலினியர் நியூட்ரன் செகண்ட் ஆஃப் மோஷன் எனர்ஜி அண்ட் மோட்டர் மெத்தட்ஸ் கையண்டிக் எனர்ஜி ஆஃப் பார்ட்டிக்கல் பிரின்சிபல் ஆஃப் ஒர்க் அண்ட் எனர்ஜி பிரின்சிபல் ஆஃப் இம்பல்ஸ் அண்ட் மோட்டம் இம்பாக்டப் பாடிஸ் நிறையா இருக்குது இதில் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெக்டிலினியர் மோஷன் ஆஃப் பார்ட்டிகல் கர்விலீனியர் நியூட்ரன் செகண்ட் ஆஃப் மோஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏற்கனவே நீங்கள் வந்து ப்ளஸ் டூவில் இந்த ரிலேஷனில் படிச்சிருப்பீங்க அதனால் இந்த டாபிக் மூணு டாபிக் ஈஸியாக இருக்கும் இந்த மூணு டாபிக் ஈஸியாக இருக்கிறதுனால இந்த மூணு டாப்பிக்கில் நான் வருமா அப்படிலாம் சொல்ல முடியாது நீங்கள் மூணு டாபிக் தெரிஞ்ச டாபிக் நல்லா பார்த்துக்குங்க உங்களுக்கு எதுவுமே தெரில அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு அது பேலன்ஸ் முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா எல்லா டாப்பிக்கும் படிச்சுட்டு போங்க சரிங்களா அந்த ப்ராப்ளம் இல்லை நீங்கள் எழுதிட்டு வரலாம் அப்புறம் இதில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க அடிச்சடிச்சு வந்தீங்கன்னா மார்க் கண்டிப்பாக குறையும் அந்த டவுட்டும் இல்லைதில் ஸோ நீங்கள் வந்து அடிக்காமல் நீட்டாக இந்த ஃபார்முலா எல்லாம் யாபு வச்சுக்குங்க கான்செப்ட் வைஸாக ப்ராப்ளம் பாருங்கள் ப்ராப்ளமாக மனப்பாடம் பண்ணாதீங்க இன்ஜினியர் மென்சி மனப்படம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே சாதிப்பிடும் ப்ராப்ளம் வந்து என்ன கான்செப்ட்னு சொல்லி நீ விசுவலைஸ் பண்ணி இந்த இதான் கான்செப்ட்னு சொல்லி உங்கள் ஐடியா வரணும் ஒரு ஒரு ப்ராப்ளம் நீங்கள் பார்த்திங்க பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ப்ராப்ளம்னாலும் அதே கான்செப்ட்டை உங்களுக்கு சால்வ் பண்ணி முடியும் சரி அதோட வெளி டயராம் தான் மாறுமே தவிர உள்ள கான்செப்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்புறம் அந்த அஞ்சு யூனிட்டுக்குரிய லெக்சர் நோட்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல்லே இருக்குது பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் பாருங்கள் அஞ்சு யூனிட்டுமே ஃப்ரீ தான் இந்த ஆலாமல் அக்சஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரீயாகவே பாருங்க இப்போதைக்கு அது ஃப்ரீ தான் இந்த இதுவும் நம்ம வந்து மாற்றலை இதோட விசிபிலிட்டி எதுவும் மாற்றலை இப்போ வரைக்கும் மாற்றலை அவங்களுக்கு இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்கும் அப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பிடிஎஃப் வேணும்னா இப்படி டவுன்லோட் பண்ணணுன்னு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் நோட்ஸ் கிடையாது நீங்கள் பார்த்துட்டு இந்த பிடிஎஃப் மட்டும்தான் இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே செகண்டரி சப்ஜெக்ட் எல்லாமே அந்த பிடிஎஃப் இருக்கும் டவுன்லோட் இப்போ டவுன்லோட் பண்ணணும் பிடிஎஃப் இதில் லிங்க்கில் இருக்கும் அதை பார்த்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி